நம்ம உலகத்தில் எத்தனையோ பேர் பல டேலண்ட்ஸோடு பார்த்துருப்போம். ஆனால் இந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமான டேலண்ட்டோடு இருக்காங்க. இந்த 10 பேர் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புது வியூவர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கேரி டர்னர், இவரோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி இருக்குமா? இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டரால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது ஹெல்லஸ் டேன்லோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிண்ட்ரோம் வந்து என்ன பண்ணுன்னா, அவருடைய ஸ்கின்னை வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இவர் எலாஸ்டிக் மேன் இந்த பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஸ்ட்ரெச் பண்ணும்போது வலிகள் பெயின் இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு அவரோட ஸ்மைலோடையே இருப்பார். இவர் வயிற்றுப்பகுதியில் இருக்கிற ஸ்கின்னை 6.3 inches ஸ்ட்ரெச் பண்ணதுனால இவருக்கு வேர்ல்டு ரெக்கார்டும் கிடச்சிருக்கு. 2000 இப்போ வரைக்கும் இந்த ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணலை. லிசி வெலாஸ்கஸ், இவங்க பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற டெக்ஸாஸில் 4 weeks முன்னாடியே வந்து பிறந்துட்டாங்க. இதனால் இவங்களுக்கு ப்ரொஜீரியான்ற ஒரு டிசீஸும் வந்துச்சு. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை சீக்கிரமாகவே வயதானவங்களாக காமிக்கும். இவங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாராலும் அக்லியஸ்ட் உமன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவங்களை ரொம்ப கிண்டலும் பண்ணுவாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே இவங்க கடந்து வந்து நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்து, நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் எல்லாமே கொடுத்து, நிறைய புக்ஸுமே எழுதி இவங்க இப்போ வரைக்கும் இந்த அப்டிக்கல்ஸை வந்து கடந்து வந்துட்டு இருக்காங்க. சுல்தான் கோசன், இவரை பார்த்தீங்கன்னா த லிவிங் டாலஸ்ட் மேன் இன் த வேர்ல்டுனு கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் யாருமே இதை பிரேக் பண்ணவே இல்லை. இந்த டாலஸ்ட் மேன் பார்த்தீங்கன்னா டர்க்கியில் பிறந்தாரு. இவரும் மற்ற குழந்தைகள் மாதிரி ஒரு ஆவரேஜான சைஸில் தான் வந்து பிறந்திருக்காரு. ஆனால் இவருக்கு 10 இருக்கும்போது அவருடைய பிரெயினில் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து ஒரு டியூமர் ஃபார்ம் ஆச்சு. இதனால் இவருக்கு பிட்யூட்டரி ஜெயிண்ட் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்ததுனால இவர் கிட்டத்தட்ட 8.28 feet வந்து வளர்ந்துருக்காரு. யாரும் நினைக்கிற மாதிரி பேஸ்கெட் பால் டீம்லேயுமே இவர் ஒரு பிளேயராக இருந்தார். இவருடைய இந்த ஃபிசிக் அவருக்கு இந்த கேமை ரொம்பவே ஈஸியாகவும் ஆக்கிடுச்சு. ஜோதி அம்ஜே, இவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இவங்க ஒரு அமெரிக்கன் ஹாரர் ஸ்டோரி ஃப்ரீக்ஸ் ஷோ சீரீஸில் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க ஏன் டாப்பில் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இவங்களோட சைஸ். 2.06 feet. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனட்டிக் டிசார்டரால் பிறந்ததுனால இவங்களால வளர முடியல. 2011 பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் ஸ்மாலஸ்ட் உமன் இந்த வேர்ல்டுன்ற டைட்டிலும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதை ஹோல்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஜீசஸ் ஃபஜார்டோ, இவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடியாக இருக்கும். இவர் வந்து ஒரு மெக்சிக்கன் மேன். அதனால் இவர் நியூஸ் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா த வேர் வுல்ஃப் அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க. இவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இவர் நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவரை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி இவர் ரொம்ப தனிமையில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹாலிக்காகவும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் சர்க்கஸில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில், என்னோடய வாழ்க்கையை நான் இதுக்கப்புறம் வாழ ஆரம்பிக்கணும், நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஃபார்ம் பண்ணிவிட்டு நானும் சந்தோஷமாக வாழ போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கிம் குட்மேன், இவங்கள பார்த்தாலே நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுவோம். ஏன்னா இவங்களுடைய கண்களை பார்த்தீங்கன்னா அவங்களால ரொம்ப தூரமாகவே பாப் பண்ண முடியும். இதுக்கு என்ன ரீசன்னா, இவங்களுக்கு தலையில் ஹாக்கி மாஸ்கால ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் இவங்களோட கண்ணுமையை இவ்வளோ தொலைவாக வந்து வெளியே நீட்ட முடியுன்றதை வந்து இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்க இதை வந்து பல டிவி ஷோஸ்லேயுமே காமிச்சிருக்காங்க. இதுக்கு அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைட்டில் வாங்கியிருக்காங்க. வலேரியா லுக்யனோவா, நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பார்பி டால்ஸ் பற்றி ரொம்பவே கனவு கண்டிருப்போம். இந்த டால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். யுக்ரைனில் இருக்க ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா அந்த பார்பி டால் மாதிரியே பார்க்க இருப்பாங்க. இவங்க அப்படி ஒரு பிளாஸ்டிக் டால் மாதிரியே இருப்பாங்க. இவங்கக்கிட்ட கேட்டப்போ இது வரைக்கும் எந்த பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய அழகையும் அவங்களுடைய டால் மாதிரியான உடம்பையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலான டயட்டும் ஜிம்மும் டெய்லியும் போயிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆபி அண்ட் டானி ஹென்சல், இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு உமன் வித் சிங்கிள் பாடின்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மால்ஃபர்மேஷனால் பிறந்திருக்காங்க. இவங்க வயிற்றில் இருக்கும் போதே என்ன ஆயிருக்குன்னா, இவங்களுடைய ஒரு உடம்புல பார்த்திங்கன்னா
ரெண்டு ஸ்பைனல் காலம், ரெண்டு லங்ஸ் மற்றும் ரெண்டு ஹார்ட்ஸ் வந்து உருவாகியிருக்கு. இதனால் இவங்க இப்படி ஒட்டி பிறந்திருக்காங்க, இவங்களை பிரிக்கவும் முடியலை. ஆனாலும் ரெண்டு பேரும் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி வாழ்க்கையில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அருண் ரேக்வார், நீங்கள் எக்ஸ்மென்னு ஒரு மூவி பார்த்துருப்பீங்க, அதில் வர வில்லன் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதோட அவர் திறமையாக வச்சுருப்பாரு. அதே மாதிரி இவரை மேக்னட் மேனன்னு சொல்லுவாங்க. ரைக்வார் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா தனக்கு ஒரு மேக்னட்டிக் பவர் இருக்கிறதாகவும், அதுவும் மெயினாக அவரோட செஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இருக்கிறதாகவும், இதனால் ஸ்பூன்ஸு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் அந்த ஆணிகள் இந்த மாதிரி மெட்டலில் வந்து அவரால் அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. இதை நினச்சி அவர் பெருசாக பெருமைப்படல, ஆனாலும் மக்கள் வந்து அவரை பார்க்கறதுனால அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறார். தீபக் ஜாங்ரா, இவரை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோனே சொல்லலாம். இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அதிகமான மின்சாரம் தாக்கியிருக்கு. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவருடைய உடம்பு 1000 volts வரைக்கும் தாங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்தியிருக்காரு. இது நிஜமாகவே அவருக்கு ஒரு கிஃப்ட்டு தான். ஏன்னா 1000 volts பார்த்திங்கன்னா ஒரு மனிதரையே வந்து கொன்னிடும். இப்போது இவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற அவங்க மக்களுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நிஜமாகவே நீங்கள் நிறைய அபூர்வமான மனிதர்களை பற்றி இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்ததுலேயே பிடிச்சதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.